அடிக்ஷன் பற்றி, அடிக்ஷனு உணவு சம்மந்தமாக ஏதோ ஒரு அடிக்ஷன், அதை எப்படி டீல் பண்ணுறது? அதாவது நம்மளுடைய கண்ட்ரோலில் மீறி அதுவே நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் அடிக்ஷன் தான். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடாது. நாம் வந்து நம்ம நிலையில் இருக்கணும். இப்போ நம்ம சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாத்துக்கும் ஒரே ரெமடி வந்து நம்ம ஞானம் அடைகிறது தான். அதனால் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடும், சர்வ ரோக நிபாரணிங்கிற மாதிரி. அதாவது நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் மைனர் குவஸ்டின்ஸு, மைனர் டீட்டெயில்ஸு, அதை பற்றி நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதனால் நம்ம ஒரு ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கிடணும். என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் இது நம்ம இஷ்டப்படி அதையுமே ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி வச்சுக்கிடணும். அது இஷ்டப்படி நம்ம போகக்கூடாது, நமக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்றாகும். அதுக்காக என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம இன்பம் பண்ணுறது, மகிழ்ச்சி அடைகிறது, இதெல்லாம் தப்புன்னுட்டு ஒரு எண்ணம் வைக்கக்கூடாது. எந்த மகிழ்ச்சியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம், அதுக்கு அடிக்ஷனாக மட்டும் மாறக்கூடாது. அதாவது அது நம்மளை இழுத்து போகிற மாதிரி பார்த்துடக்கூடாது. அதனால் நாம் ஒரு ஒரு எல்லாத்தையுமே ஒரு அளவு, ஒரு நிதானம்ங்கிற மாதிரி ஒரு ஜெனரல் ஃபேக்டராக நம்ம வச்சுக்கிட்டா போகும். வச்சுக்கிட்டான்னு சொல்லி சொன்னால், ரொம்ப இது சில இதுகளாம் நான் சொல்லி சொன்னால், நாமளே வந்து ஒரு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியாக இருப்போம். பிறகு அதுவே வந்து நமக்கு இப்படி இருக்குதேன்னு சொல்லி நம்மளே வந்து அதை நோக்கி ஒரு கில்ட்டி ஃபீலிங் நமக்கு ஏற்படும். அதனால் கில்ட்டி ஃபீலிங் தான் வந்து பிரச்சனையான விஷயம். அது கில்ட்டி ஃபீலிங்கே வந்து தப்பானது. கில்ட்டி ஃபீலிங்கோட நோக்கமே என்னன்னு சொன்னால், நம்முடைய டிரான்சாக்ஷனில் கொஞ்சம் நிதானம் தேவைங்கிறது சொல்கிற மேட்டர் தான் அது. தப்பு பண்ணிட்டு சொல்கிற மேட்டர் இல்லை. கில்ட்டி ஃபீலிங்கிறது தப்புன்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் கூட, நம்ம அதில் நிதானப்படுத்துகிற ஒரு ஆஸ்பெக்ட்னு தான் எடுத்துக்கிறோம். அதனால் கில்ட்டி ஃபீலிங்கை வந்து முதல்ல அவாய்ட் பண்ணிடணும். மற்றபடி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்களே டீல் பண்ணுற மாதிரி, கில்ட்டி ஃபீலிங் வந்து அந்த மேட்டரை டீல் பண்ணக்கூடாது, நீங்கள் தான் அந்த மேட்டரை டீல் பண்ணணும்.